எந்த ஜோஷருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுடைய சூட்சம விதி பல பேருக்கு பிடிபடாமலேயே போய்கிட்டே இருக்கும். இதை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாது. இருக்கிற உண்மையை சொல்கிறேன், ராகு கேது லக்னத்தில் இருக்குது, இது பெரிய நாகதோஷம், இது வந்து பலமாக வந்து உங்களுக்கு கல்யாணமே நடக்காது, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், மனைவியால் தொந்தரவு, மனைவிக்கு ஆபத்து, உயிர் ஆபத்து, இதெல்லாம் வந்து போட்டு ஒருத்தரை குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு விஷயங்க, காலஸ்திரிப்பாங்க காலஸ்திரிப்பாங்க காலஸ்திரிப்பாங்க, ஒரே ஒரு வார்த்தை இந்த நிகழ்ச்சி பண்ண நான் சொல்லிக்கிறேன். இது யார் மனசையும் புண்படுத்துகிற ஒரு விஷயம் கிடையாது. நாகதோஷத்துக்குண்டான பரிகாரங்கள் நம்ம இடத்துலையே நம்ம எப்படி செய்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோஷத்தை தீர்க்கறதுக்கான வழியை இப்படிப்பட்டவங்களுக்கு வீட்டில் அடிக்கடி பாம்பு நடமாட்டம் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும். 9 இடத்துல வந்து ராகு சம்மந்தப்பட்டிருந்தா இவங்களுக்கு மாந்திரிகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 12 இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சில சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்கு. கடவுள் விதி ஒன்று கொடுத்துருந்தா அதுக்கு விதி விளக்குன்னு ஒன்று கண்டிப்பாக கொடுத்து வச்சுருப்பார். செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து இந்த கட்டத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு சிறு வயதில் கல்யாணம் தடங்கள் படுறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும். அன்பு வணக்கங்கள். ராகு கேதுவை பற்றி இந்த வாரம் நம்ம நேயர்களுக்கு சொல்ல போகிறோம். ராகு கேது இது தனித்தனி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாதுங்க. ராகு கேது வாலும் தலையும் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஏன்னா ராகுக்கு தனியாகவும் கேதுக்கு தனியாகவும் பலன் சொல்லும்போது உங்களுக்கு அது நிச்சயமாக புரியாமல் போயிடும். ஏன்னா ராகு கேது ஒருத்தரை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கே முடியாது. அதனால் எந்த ஜோஷருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுடைய சூட்சம விதி பல பேருக்கு பிடிபடாமலேயே போய்கிட்டே இருக்கும். இதை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாது. முதல்ல இந்த ராகு, ராகு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா யோகக்காரகன். ஒருத்தருடைய வாழ்க்கையில் ராகு தசை வரும்போது அவங்களுக்கு நிச்சயமாக பல நேரத்தில் பல பேருக்கு வந்து தூக்கி விட்டுருக்கு, பெரிய யோகங்களை வாழ்க்கையில் கொடுத்துருக்கு, வசதி வாய்ப்புங்களை பல பேருக்கு கொடுத்துருக்கிறத நம்ம ராகு தசையில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு கேது தசை வரும்போது வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்கள், அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்து வச்சுருக்கு. ஏன்னா அதிகமாக வந்து ஆன்மீக ஈடுபாடு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்தல யாத்திரைகள் போய் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் அந்த கேது தசை பல பேருக்கு கொடுத்துருக்கு. அதனால் ராகு கேது தசை ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரும்போது அவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்துமே கொடுத்துருக்கே தவிர எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை வந்து ராகு கேது கொடுத்தது கிடையாதுங்க. இப்போது உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னம், லக்னத்திலேருந்து 12 கட்டம். இப்போ ராகுவும் கேதுவும் லக்னத்தில் இருந்தால் இது வந்து ஒரு பலமான நாகதோஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா லக்னம் அப்படின்றது ஒருத்தருடைய உயிர், அந்த உயிரோடு கலந்த அந்த ராகு கேது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல அருமையான வாழ்க்கையை கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கு காலதாமதமான வாழ்க்கையை தான் கொடுக்கும். அதனால் இந்த அமைப்பு வந்து ஒரு நாகதோஷ அமைப்பு, திருமண தடங்கள் கொடுக்குற அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை பயன்படுத்தி தான் பல பேர் இன்றைக்கி பழிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இருக்கிற உண்மையை சொல்கிறேன், ராகு கேது லக்னத்தில் இருக்குது, இது பெரிய நாகதோஷம், இது வந்து பலமாக வந்து உங்களுக்கு கல்யாணமே நடக்காது, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், மனைவியால் தொந்தரவு, மனைவிக்கு ஆபத்து, உயிர் ஆபத்து, இதெல்லாம் வந்து போட்டு ஒருத்தரை குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு விஷயங்க, லக்னத்தில் ராகு கேது இருந்தால் அது கல்யாண தடங்கள் கொடுக்குற அமைப்பு தானே தவிர அவங்க வாழ்க்கையை கெடுக்கிற அம்சம் கிடையாது. அப்போ கல்யாண தடங்கள்னா மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளார கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம். நாம் அவசரப்படுறோம், கல்யாணம் இப்போவே நடந்துடணும், இந்த வயசில் முடிச்சிடணும், நாம் தான் அவசரப்படுறோம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே காலஸ்திரிப்பாங்க காலஸ்திரிப்பாங்க காலஸ்திரிப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை இந்த நிகழ்ச்சி பண்ண நான் சொல்லிக்கிறேன், இது யார் மனசையும் புண்படுத்துகிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருமே ஒரே மூச்சாக காலஸ்திரி காலஸ்திரின்ற ஒரு வார்த்தையை மட்டும் யாருமே உபயோகம் பண்ணாமல் நாகதோஷத்துக்குண்டான பரிகாரங்கள் நம்ம இடத்துலையே நம்ம எப்படி செய்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோஷத்தை தீர்க்கறதுக்கான வழியை நம்ம நேர்களுக்கு எல்லாருமே சொல்லணுன்றது எல்லா ஜோஷருக்குமே நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம். கடவுள் எங்குமே இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். சர்வதோஷன்றது ஒரு பெரிய ஒரு தொந்தரவே இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பல பேர் திருமண தடங்கள் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை நம்பி பொய்யான செய்திகளால் என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் தயவுசெய்து நாகதோஷன்றது ஒரு பெரிய மலையாக நினச்சிக்காம அதை சரியான முறையில் நாம் அதுக்குண்டான தீர்வு எடுத்தால் நிச்சயமாக இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு கேது உங்களை எதுவுமே செய்யாதுன்றது இந்த நேரத்தில் நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக 2 இடத்துல ராகு கேது இருந்தால் இது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க.
இப்படிப்பட்டவங்களுக்கு வீட்டில் அடிக்கடி பாம்பு நடமாட்டம் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திக்கி பேசுகிற மாதிரி தெரியும். ராகுவோ கேதுவோ ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கும் ராகு இருக்கிறவங்களுக்கும் சின்ன வயசில் அவங்களுக்கு பேச்சு வராமல், அதுக்கப்புறம் பேச்சு வந்து அதிகமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அந்த ஒரு ரெண்டு அமைப்பு வந்து ராகு கேது கொடுத்துருவார். ஆனால் கேது ரெண்டில் இருக்கிறவங்க ஞானத்தோடு பேசுகிறவங்களாகவும் நல்ல ஒரு நீதியை நிலைநாட்டுற ஒரு அமைப்பாகவும் அவங்க நடந்துக்குவாங்க. ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையான பேசுகிறவங்களாகவும் படபடப்பாக பேசி மற்றவங்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு கொடுத்துடும். அடுத்தபடியாக மூணாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்களுக்கு அது சகோதர தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு சகோதர சகோதரிகளால் சில தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். மீறி போனால் அவங்களுக்கு சகோதர சகோதரிகளால் இல்லாத ஒரு சூழலையும் கொடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உடன்பிறப்புகளால் கொடுக்கும். ஆனால் ராகுவோ கேதுவோ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பார்த்திங்கன்னா வீண் போகாது. அவங்களுடைய தன்மை ரொம்ப சிறப்பாகவும் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய வீரம் கோபம் எல்லாமே வந்து ஒரு தைரியத்தோடு நடந்துக்கிற ஒரு சூழ்நிலையும் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் ராகு மூணாம் இடத்துல இருக்கவங்க பல பேர் அரசியல் தலைவர்களாக இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகளாகவும் இராணுவத்துறையில் வேலை செய்கிறவங்களாகவும் இந்த ராகுவோ ராகு பூனில் இருக்கிறவங்களுக்கு அதிக பேருக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம சாஸ்திரத்தில் பல பேருக்கு நம்ம அதை நிரூபித்து காமிச்சிருக்கோம், நிரூபித்தும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல ராகு கேது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வீடு மனையோகம் அமைகிறதுல பெரிய சிக்கலை கொடுக்கும். இப்படிப்பட்டவங்க வீடு கட்டும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, யாருக்கெல்லாம் நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்க புதுசாக ஒரு மனை வாங்கி வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு நிச்சயமாக வந்து போகும். அந்த பாம்பு அடிச்சுட்டு அவங்க வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை கொடுக்கும். பாம்பு கண்ணில் படாமல் வீடு கட்ட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பிரேத தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ சில வீண் கற்பனைகள், வீண் குழப்பங்கள், தீய சக்திகள் நடமாட்டமெல்லாம் அந்த இடத்துல வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சில பேருக்கு கொடுத்துடும். இது மாத்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயாருக்கு ஆகாத ஒரு சூழ்நிலையும் தாய் மாமனுக்கு ஆகாத ஒரு சூழ்நிலையும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்களுக்கு மாந்திரிகம் ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும். அதாவது சில பேர் சொல்கிறோம் இல்லையா, இந்த செய்வினை செய்கிறது மாந்திரிகம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, துஷ்ட சக்திகளை தன் வசப்படுத்துறது சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து எடுபடுற ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இது வந்து பலமான புத்திரதோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் இது அவங்களுக்கு திருமணம் ஆகி நீண்ட நாள் கழித்து தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதனால் திருமணமான புதுசில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அதை அவங்க புரிஞ்சிக்கிட்டு அதற்குண்டான சில பரிகாரங்களை அவங்க சரியான முறையில் செய்துக்கணும். அடுத்தபடியாக ஆறாம் இடத்துல ராகு கேது இருந்தால் இது ஒரு சிறப்பான அம்சமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. ஏன்னா அவங்களுடைய முயற்சிகள் எப்பவுமே வீணாக போகாது. ஆனால் உடல்நிலையில் அவங்களுக்கு சில தொந்தரவுகள் வந்து பார்க்கலாம். முக்கியமாக சொல்கிறதுந்தா இந்த ராகு கேது ஆறாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மன ரீதியான சில பிரச்சனைகள் வரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது பேய் பிடிச்சி ஆடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, சில பேர் பேய் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே சில பேருக்கு வந்து தீய சக்தி நடமாட்டம் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பையும் இந்த ஆறாம் இடத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் அவங்களுடைய தொழில் முறை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு இது நாகதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மன வாழ்க்கையில் சில வீண் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு காலதாமதமான திருமணங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில விதமான மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்து வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக எட்டாம் இடத்துல அவங்களுக்கு ராகு கேது இருந்தால் இவங்களுக்கு அகால மரணங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு விஷத்தன்மையால் சில விஷப்பூச்சிகள் தீண்டுறதுனால அவங்களுக்கு சில விதமான தொந்தரவுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு உடம்புல பார்த்திங்கன்னா சில விதமான வீண் தழும்புகள் வந்து போகிறதுக்கோ
அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட சில உபாதைகள் கொடுக்கறதுக்கும் ரத்தத்தில் சில விதமான அணுக்கள் பாதிப்படைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துரும். அடுத்தபடியாக 9வது இடத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 9வது இடம் வந்து பித்ருஸ்தானம், முன்னோருடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு 9வது ராகு கேது இருந்தால் அது தகப்பனார் வகையில் சில விதமான தொந்தரவுகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், சில விதமான வீண் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே இந்த 9வது இடத்துல வந்து ராகு சம்மந்தப்பட்டிருந்தா இவங்களுக்கு மாந்திரிகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து தன்னுடைய இஷ்ட தேவதையை வந்து தன் வசப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி கேது 9வது இடத்துல இருக்கிறவங்க பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லறத்தோடு ஒட்டாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஞானத்தோட ஒரு ஆன்மீகத்தோட அவங்களோட பரதேசி வாழ்க்கைன்னு சொல்லும்போது அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டோட ஒட்ட விடாத அவங்களுக்கு பொது நலத்தில் ஈடுபாடு கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த ராகுகேது 9வது இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். அடுத்தபடியாக 10வது இடத்துல ராகுகேது இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக பெரிய வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சில சூழ்நிலைகள், அதே மாதிரி படிப்பு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்புகள், இன்றைக்கி இருக்கிற சில விதமான தொழிற்கல்வியெல்லாம் படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருந்து சம்பாத்தியம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து கர்ம காரியங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அத்துப்பா 11வது இடத்துல யாருக்கெல்லாம் ராகு கேது இருக்கோ இது ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கும், பொதுஜன தொடர்போடு இருப்பாங்க, அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசனை பண்ணி பண்ணுறவங்களாக இருப்பாங்க, இவங்க பெரிய முதலாளியாக வாழக்கூடிய ஒரு நிலையும், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அதாவது ஒரு குழுவுக்கு தலைவனாக இருக்கிறது, ஒரு நிறுவனத்துக்கு தலைவனாக இருக்க சில சூழ்நிலைகள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்தோம். 11வது இடத்துல ராகு கேது இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே வந்து கீழே விழுந்துதான் சரித்திரமே கிடையாது, பெரிய விஷயத்தோட ஒரு நல்ல அம்சத்தோடு வாழக்கூடிய நிலை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தபடியாக 12வது இடத்துல ராகு கேது இருந்தால் இவங்களுக்கு அதிகப்படியாக வெளிநாட்டு வாசங்கள் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கொடுக்கும். அது விமான மார்க்கமாக இருக்கலாம், இல்லை கப்பல் மார்க்கமாக இருக்கலாம், எந்த மார்க்கமும் அவங்களுக்கு நிச்சயமாக வேலையை அவங்களுக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு என்ன ஒன்றே ஒன்று கேட்டிங்கன்னா இரவு தூக்கம் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு தூக்கம்ன்றது அவங்களுக்கு அதிகமாக இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், சில விதமான வேண்டாத வீண் விரயங்கள்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 12வது இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சில சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்கு. இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு இந்த பிறவியோட முடிஞ்சிடும் அப்படின்னு சில ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுருக்கு. ஆக 12 கட்டத்தில் நம்முடைய ராகு கேதுக்கள் எந்தெந்த அமைப்பாக எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன செய்யுன்றதை பற்றி இந்த இடத்துல பார்த்திங்க, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான முறையை பயன்படுத்திக்கிங்க. இப்போது இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த அம்சத்தில் இருந்தால் என்னன்றது ஒரு சிறு குறிப்பு மட்டும் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கும் இல்லையா, அந்த கட்டம் வந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 ராசியில் எங்கேயாவது ராகு இருந்தால் அந்த ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற ராகுவாக இருக்கும். இந்த 5 ராசி கட்டத்தில் எந்த ராசியில் உங்களுக்கு ராகு இருந்தாலும் சரி அந்த ராகு உங்களுக்கு தசை நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு என்றைக்குமே ஒரு தாழ்வான ஒரு விஷயத்தையோ ஒரு கேவலமான ஒரு நிலையோ உங்களுக்கு நிச்சயமாக அது கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராகு எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்தில் இருந்து கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1, 4, 7, 10 இந்த 4 கட்டத்தில் எதையாவது ஒரு கட்டத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் இருக்கிறவங்களுக்கு அந்த கிரகங்களும் சரி அந்த ராகுவும் சரி நிச்சயமாக ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆக ராகுவுக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக அமைப்பு அவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு சூட்சம உண்மை. இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சூட்சம உண்மையை, அதாவது மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை இந்த நேயர்களுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்குற உங்களுக்கு இந்த சொல்ல போகிற நிகழ்ச்சி கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக கூட இருக்கும். இருந்தாலும் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக இப்போ கேட்டுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அந்த குரு இருக்கிற இடத்துல இருந்து 1, 2, 5, 6, 9, 10 இந்த கட்டத்தில் எங்கேயாவது ராகு இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரு இருக்கிற இடத்துல இருந்து நான் சொன்ன கட்டத்தில் எங்கேயாவது ராகு இருந்தால் அந்த வீட்டில் செய்வினை இருக்கிறதா அர்த்தம். அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் பெரியவங்களுக்கு யாருக்காவது துர்மரணம் ஏற்படுறதுக்கான சாத்தியம் நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி அந்த துர்மரணங்கள் ஏற்பட்ட இடத்துல அந்த ஆத்மா அந்த இடத்துலேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமான உண்மை. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டு பெரியவங்களுக்கு யாருக்காவது பக்கவாதம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிற வீட்டுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். நேர்களே பயப்படாதீங்க, இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அந்த இடத்துல வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி எதனால் தீங்கு இருந்தால் அதற்குண்டான சரியான பரிகாரங்கள், தீய சக்தியை விரட்டக்கூடிய நல்ல சக்தியை விட்டு வரக்கூடிய பலவிதமான அம்சங்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதையெல்லாம் சரியான முறையில் கடைப்பிடித்து இப்படிப்பட்ட தொந்தரவுகள் வராத அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. இது தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா மந்திரவாதிகிட்டேயோ இல்லை யாரோ கிட்டேயோ நீங்கள் போக தேவையில்லை. சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பூஜைங்களை சிறப்பாக செய்யுங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், உங்கள் வீட்டுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து சாம்பிராணி தூபம் போடுங்க. சாம்பிராணி தூபம் போடும்போது அதனோட சேர்த்து வெண்கடுகு குங்குளியம் சேர்த்து நீங்கள் வந்து தூபம் போட்டுட்டே வாங்க. எப்படிப்பட்ட செய்வினை காத்து கருப்பு இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு விலகிடும். அதே மாதிரி அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உங்கள் வீட்டு பூஜை ரூமில் பஞ்சமுக ருத்ராட்சம், சிவன் கோவிலில் பூஜை செய்யப்பட்ட பஞ்சமுக ருத்ராட்சம் அந்த வீட்டில் வைங்க. நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு கெட்ட சில விஷயங்கள் நிச்சயமாக விலகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது உங்கள் பூஜை ரூம்லேயோ நீங்கள் ஒரு மகாமேரு, அதாவது ஸ்ரீ சக்கரத்துடைய வடிவம் மகாமேரு வச்சுருந்தாலும் சரி அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, நான் மேற் சொன்ன இந்த சம்பவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்காது. அதாவது கடவுள் விதி ஒன்று ஒன்று கொடுத்துருந்தா அதுக்கு விதி விலக்குன்னு ஒன்று கண்டிப்பாக கொடுத்து வச்சுருப்பார். அதுக்கு நம்ம நேர்களை கரெக்டாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். அடுத்தபடியாக ஒரு பெண்கள் ஜாதகத்தில், பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த செவ்வாய் இருக்கிற கட்டத்திலிருந்து இப்போ நான் மேற் சொன்னேன், 1, 2, 5, 6, 9, 10 இந்த ஸ்தானத்தில் யாருக்காவது ராகு இருந்தால், செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து இந்த கட்டத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு சிறு வயதில் கல்யாணம் தடங்கள் படுறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக அந்த பெண்ணுக்கு மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய உடல் பிரச்சனைகள், அதாவது மாத கோளாறுன்னு சொல்கிறோம் இல்லையா, மாத விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு நிச்சயமாக சில விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட விஷயம், சில விஷயங்களை நாம் வந்து டிவியில் சொல்ல முடியாது. ஏன்னா பல விதமான ரகசியங்கள்லாம் அதிகமாக இருக்குது பெண்கள் ஜாதகத்திலையும் சரி ஆண்கள் ஜாதகத்திலையும் சரி. அதெல்லாம் வந்து சூட்சம விஷயங்கள், அதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள், அதெல்லாம் நம்ம நேரடியாக சில விஷயங்களை சொல்ல முடியாது, அது பல பேருடைய வாழ்க்கையை பாதிச்சிடும். அதனால் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை இப்போ நான் கூட சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் யாருக்காவது மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேது இருக்குதுன்னு நினச்சிங்களா, இது ஒரு பெரிய குடுப்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்கள படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற உலக அனுபவம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடலூர் ராமலிங்க அடிகளார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஜாதகம் அந்த மாதிரியான ஜாதகம் தான். அவர் வந்து எந்த பட்டப்படிப்புக்கும் போகலை, எந்த பல்கலைக்கழகத்திலும் அவர் போய் சேரலை. ஆனால் அவர் வந்து செய்த ஒவ்வொரு செய்தியும் அவர் சொன்ன ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தத்துவங்களாக இருக்கும். இன்றைக்கி நாம் படிக்கிற திருவருட்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அத்தனையுமே வந்து
தேன் மாதிரி இனிக்கும். இப்படிப்பட்டவங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தானாக ஞானத்தை கொடுத்துரும். அவங்க பேசுகிற பேச்செல்லாமே மற்றவங்களை மகிழ்கிற மாதிரி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், யாருக்கெல்லாம் கும்ப ராசிலையும் சிம்ம ராசிலையும் ராகுவோ அல்லது கேதுவோ எந்த அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி, கும்பத்திலையும் சிம்மத்திலையும் ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துடும் வாழ்க்கையில். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒன்றுமே நான் செய்யலை ஆனால் எனக்கு எல்லாம் கிடச்சிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத முட்டாளாக இருந்திருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா தெரு கவுன்சிலர் ஆகிட்டுருப்பான். அதே மாதிரி எதுவுமே படிக்காத ஒரு அமைப்பாக இருந்திருக்கும், அவனுக்கு திடீர்லாம் வந்து பணம் கிடச்சிட்ருக்கோம், புதையல் கிடச்சிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே தெரியாதவன் கூட பெரிய லெவலில் கொண்டு வந்துடும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்த கல்வியிலானாலும் அவருடைய வாழ்க்கை வசதி வாய்ப்புங்களோடு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற அமைப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அமைப்பு யாருக்காவது இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு அது நல்ல யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த தனுசு ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ராசியில் யாருக்காவது வந்து ராகு இருக்காருன்னா அது ரொம்ப விசேஷமான அம்சம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. கோதண்ட ராகுன்னா ராமர் கையில் இருக்கிற வில். அப்போது இந்த தனுசு ராசியில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ அவங்க வந்து விட்டதை பிடிச்சிடுவாங்க. இன்றைக்கி 100,000 ரூபாய் நான் விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு மாதம் இல்லை 1 வருஷம் கழித்து அந்த 100,000 ரூபாய் அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி அமைப்பு வந்து விட்டதை பிடிக்கிற யோகம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா செவுத்தில் அடித்த பந்து நம்ம கைக்கு திரும்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமே விட்டதை அவங்க பிடிச்சு வாழ்க்கையில் மறுபடியும் பழைய லெவலுக்கு வந்து நிற்பாங்க அப்படின்றது. இதுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர். ஆக இந்த ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லதும் பண்ணதும் கெடுதல் பண்ணுறதுக்கும் வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்கள்லாம் சேர்கிறதுக்கும் வெறுப்பான அம்சங்கள் பண்ணுறதுக்கும் இவங்க ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே இந்த சூட்சமான விஷயங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா ஜோசியருமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. பல பேர் சொன்னது பழிச்சிருக்கு, பல பேர் சொன்னது பழிக்காமல் போயிருக்கு. அதனால் சூட்சமான கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு கேதுவை. அதனால் ராகு கேது நம்முடைய ஜாதகத்தை வழி நடத்துகிற சிறந்த கிரகங்களாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன நேர்களே, உங்களுடைய ஜாதகத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நீதி, நியாயம் எல்லாத்துக்குமே இந்த ராகுக்கேது என்றைக்குமே துணை இருப்பார்ன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு, எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வர உங்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஆலய தரிசனங்கள் என்ற யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாபேட்டை ஓம் சிவகுமார். நன்றி, வணக்கம்.